ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த விலாக் பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நாங்கள் மூணார் மலை மேலே ஏறி பசங்களாம் பயங்கர டயர்ட் ஆகி நாங்கள் தங்க போகிற லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி லொக்கேஷன் நான் பார்க்குறேன். ஸோ வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ காமிக்கிறேன். நிறைய பலாப்பழ மரங்கள் பார்த்தீங்கன்னா பறிக்க ஆள் இல்லாமல் இருக்குது. ஆக்சுவலி நாம் தங்க போகிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு பேம்பு உடையல் ரெசார்ட்டுன்ற ஒரு இடம். நிறைய பூச்செடிகள் சுற்றி நிறைய பேம்பு மரங்கள். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். பக்கத்தில் போகலாம். சூப்பரா இருக்கு வியூ. வா 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 வா. நீங்கள் முன்னாடி போங்க, நான் வீடியோ எடுத்துன்னு வரேன். எனக்கு லக் இருந்தா இது வரும்னு நினைச்சேன். சாப்பிட போலாமா? என்ன ரொம்ப அழுக்கா டயர்டாக இருக்குது, ஆனால் இதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம் வந்துச்சு. ஸோ இப்போ ப்ராப்பராக ஒரு ரூம் டூர் வீடியோ பார்ப்போம். நம்ம வந்து கேட் இது திறந்த உடனே நம்ம இங்கேருந்து வியூ, இதுதான் வியூ. ஸோ லக்கேஜ்லாம் வச்சுருக்கோம். ஸோ வந்து என்ட்ரன்ஸில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் இருக்குது, அங்கே பார்ப்போம்.
லைட்ஸ் இதில் வந்து லைட்டு ஆ ஓகே ஒரு வாஷ் பேசின் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, சோப்பு ஷாம்பு ஸ்டோன்ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஷவர் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு க்ளோசெட், அவ்வளோதான். ஒரு பாத்ரூம் ஏரியா, ஒரு இது மேலே பார்த்தீங்கன்னா மேலே வியூ இது தான். இப்போ ஒரு ஒயிட் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு கம்ப்ளீட் வியூ. நம்ம ஃபுல்லாகவே ஒயிட் ஆங்கிள்லே பார்ப்போம், கொஞ்சம் நல்லா சூப்பராக கவர் ஆகுது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தவொடனே ஒரு ஷூ ரேக்கு, காம்ப்ளிமெண்ட்ரியாக பார்த்தீங்கன்னா இந்த இது கொடுத்துருக்குறாங்க காலில் போட்டுக்கிறதுக்கு, இந்த ஹேங்கர்ஸ்லாம் இருக்குது, அவ்வளோதான். உள்ளே வந்தவொடனே ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு குட்டி கெட்டில், டீ காஃபி அதெல்லாம் போடணுன்னா ரெண்டு வாட்டர் பாட்டில், டிஷ்யூஸ், டிவி இருக்குது. ஆனால் தமிழ் சேனல்ஸ் ஒன்று கூட கிடையாது இந்த இதில். இதுக்குள்ளே கொஞ்சம் ப்ரொவிஷன்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா பெட்டு கொடுத்துருக்குறாங்க, அப்புறம் லக்கேஜ் வச்சுக்கிற இடம், அவ்வளோதான். அப்புறம் இப்படி திரும்பணும்னா இங்கே வந்து ஒரு மிரர் இருக்குது. அதுக்கப்புறம் பெட்டுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் சைட் டேபிள் இருக்குது, ஒரு பெட்டு. பின்னாடி வந்து அந்த ஓப்பன் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு நல்ல ஓப்பன்னா ஒழுங்காக ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம், ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு இருட்டாயிடும். வாவ், நல்ல வியூ. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீர்வீழ்ச்சி ஒன்று போயிட்டு இருக்குது, நல்ல டால் ட்ரீஸ் இருக்குது, நல்ல இது இன்னும் மேலே போகுது இந்த ட்ரீ. இங்கே நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது, ஸோ அதுவும் நம்ம ஓப்பன் பண்ணோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இங்கே ஒரு சின்ன டைனிங் டேபிள் இருக்குது குட்டியாக, இதுவும் ஓப்பன் பண்ணுவோம். நல்ல ஃப்ளவர்ஸ்லாம் ரொம்ப, ஐயோ பயங்கரமாக இருக்குது. இங்கே எல்லோரும் ஒரு டான்ஸ் ஆடி ஷார்ட்ஸ் எடுக்கலாம், அதுக்கு சீனரி நல்லாயிருக்கு, ஆனால் டான்ஸ் ஆட தெரியணுமே, அதான முக்கியம். இது எல்லாத்த விட சூப்பரான ஒரு இடம், இந்த ரூமோட அம்சமான ஒரு இடம்னா இந்த ஸ்க்ரீனுக்கு பேக் சைடில் இருக்கிற இடம் தான். ஆக்சுவலி இங்கே நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இருக்குது. இரு இரு இரு, மம்மி தான் ஓப்பன் பண்ணுவேன். சரி நீ மரம் இது ஓப்பன் பண்ணி நம்ம வெளியே போய் காட்டுறேன் இருங்க. அந்த மரம் இந்த ஆக்சுவலி இந்த இந்த ஃபுல் ட்ரீயும் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தோட சப்போர்ட்டில் இருக்குது. வாங்க உள்ள வா, க்ளோஸ் பண்ணிடலாம் நம்ம உடனே. செம்மையாக இருக்குது ஆக்சுவலி. இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் இந்த இந்த ஃபுல் வீட்லேயே. ஆக்சுவலி இந்த இந்த ட்ரீயோட சப்போர்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மொத்த வீடுமே இருக்குது. ஸோ கீழே பாருங்கள் ஃபால்ஸ், நல்ல க்ளோஸர் லுக்கு. எவ்வளோ பெரிய ட்ரீ பாருங்கள் இது, எப்போ இன்னும் மேலே போயிட்டே இருக்குது. அதே மாதிரி இதுவும் கொஞ்சம் டால் ட்ரீ, என்ன மரம்னு தெரியல இது. இங்கே ஒரு சிட்ட ஏரியா கொடுத்துருக்காங்க, நாளைக்கு மார்னிங் தான் பயங்கரமாக இருக்க போகுது. நாளைக்கு மார்னிங் அந்த சன் ரைஸில் இது எப்படி இருக்கும் இந்த இடத்துல, என்ன ஒரு காஃபி குடிக்கிறது டீ குடிக்கிறது, சூப்பராக இருக்க போகுது. நைட் டைமில் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நினைக்கிறேன் பெட்டர், ஏன்னா பூச்சிகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ அதுக்கே அவங்க வந்து ஃபுல்லி சீல்டு தான் கொடுத்துருக்குறாங்க. நல்லாயிருக்கு, இந்த ஸ்க்ரீன்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு தூங்கணும், அப்போ தான் காலையில் அந்த சன் ரேஸ் வந்து உள்ளே வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் எழுந்து பார்க்கும்போது இந்த ஃபுல் இடமும் என்னென்னமோ மரம் இருக்குது, ஆனால் மரம் பேர் தான் நமக்கு தெரியல. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு ட்ரீ ஹவுஸ் கூட இருக்குது, அந்த பக்கம் ஒரு ட்ரீ ஹவுஸ் இருக்குது, அது மாதிரி நிறைய இருக்குது அங்கங்கே இருக்குது. பட் இந்த ட்ரீ ஹவுஸில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சென்டராக ஒரு மரமும் ஒரு சிட் அவுட் ஏரியாவும் இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் ட்ரீ ஹவுஸ் மட்டும்தான், இதில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிட்டிங் ஏரியா இருக்குது. ஐயோ குட்டியாக ஒரு பட்டர்ஃப்ளை வேறு அங்கே பறந்துட்டுருக்கு பாருங்களா, ஐயோ அமேசிங்காக இருக்குது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பூமியில் வந்து சொர்க்கம் இருக்குமா, சொர்க்கம் எப்படி இருக்கும்னு தெரியாது. பட் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, நாங்கள் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஒரு ஹார்ஷான கிளைமேட்டு. அது இல்லாமல் நம்ம சென்னையே சென்னையே பொதுவாக எடுத்துட்டோன்னா பொல்யூஷனு நிறைய கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு மரம், செடி கொடி, பட்டர்ஃப்ளைஸு, ஃப்ளவர்ஸ், பூவு, பலாப்பழம், நாங்கள்லாம்
வாங்கவே முடியாது. இத்தினோண்டு ஒரு நாலே நாள் சொல்ல வச்சுட்டு 700 ரூபாய் 1000 ரூபாய்லாம் சொல்லுவாங்க. இங்கே மரத்தில் பலாப்பழம் அந்த மரத்துலேயே கணிஞ்சு அதை பறிக்காமல் விழுந்துருது கீழே. அவ்வளோ பலாப்பழம் மரம், அவ்வளோ வர வழியெல்லாம் சும்மா இப்படி திரும்பினா அங்கே ஒரு பலாப்பழம் மரம் இருக்குது, அது கணிஞ்சு இருக்குது அப்படியே கீழே விழுந்து சதறி அது யாருமே எடுக்கல. அவ்வளோ இப்போ இந்த ரூமை சுற்றி கூட பார்த்தீங்கன்னா அத்தனை பலாப்பழம் மரம் இருக்குது. ரொம்பவே ஆச்சரியமாக என்ன சொல்கிறது, ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஐயோ இங்கேருந்து இன்னொரு ஃபால்ஸ் வேறு வருது, இங்கே பாருங்களேன், இதை காமிக்கிறேன் பாருங்க. நல்ல காற்று, ஜில்லுன்னு காற்று, மழை இல்லை. ஐயோ இது மழை பெஞ்சதுன்னா செமையாக இருக்கும். அந்த ரூம்குள்ளேருந்து அந்த கண்ணாடி வழியாக பார்க்கும்போது பார்ப்போம் மழை பெய்யுதான்னு பார்ப்போம். சில விஷயங்கள் வந்து சில இடங்கள்ல வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். மழை வந்து சம்டைம்ஸ் வந்து நம்மளோட ட்ராவலை டிஸ்டர்ப் பண்ணோம், பட் வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கவர்டு ரூமில் வந்து மழை பெய்யும் போது நல்லாயிருக்கும் அதை உள்ளேருந்து வெளியில் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த அருவி பார்த்திங்கன்னா எங்கேருந்தோ வருது, எங்கேருந்தோ வந்து இங்கே அந்த பக்கம் எங்கேயோ போகுது, பட் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி ஒரு ஸ்விம்மிங் பூலும் இருக்குது, பார்ப்போம் முடிஞ்சால் ஸ்விம்மிங் பூல் போவோம், ட்ரை பண்ணுவோம். இப்போ சூப்பராக வந்து நம்ம சாப்பாடு சாப்பிட போகிறோம், சாப்பிடுவோமா? என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு பார்ப்போம். இது டேடி தண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம். சாப்பிடுவோமா? பிரிங்க, ஒன்று ஒன்றா பிரிங்க, பிளேட்ஸ் வைங்க. என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு பார்க்கலாம். மறந்துட்டுமே, ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா சிக்கன் எடுத்துக்கோ எடுத்துக்கோ எடுத்துக்கோ. சூப்பர் சூப்பர். இது பாட்டில் கீழே வைக்க முடியுமா வச்சுக்கோ. இதே ஒரு பிளேட்டாக கூட வச்சுக்கலாம். எப்படி இருக்குது? நல்லாயிருக்கா? நல்லாயிருக்கா ஐஷோ? பசி பசங்களுக்கு ஒரே, மதியானம் சாப்பிடல, டைரெக்டாக இங்கே வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்த வேலை அவங்க ஸ்டாப் பண்ணாங்க, பட் எங்களுக்குலாம் ரொம்ப முடியல, ஒரு மாதிரி கிறுகிறுன்னு ஆயிடுச்சு மலை ஏறினதில். அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா கேரளா பரோட்டா. நல்லாயிருக்கா ஐஷோ? சூப்பர். சைட் டிஷ் என்னது? கேர்ஃபுல் கேர்ஃபுல். வாவ், அமேசிங் சிக்கன் குருமா. ஆக்சுவலி இது சவுண்டு வந்து எப்படி கேட்குதுன்னு தெரியல, ஃபுல்லாக பூச்சி சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். அந்த அருவியோட சவுண்டு எல்லாமே ரொம்ப நேச்சுரல் சவுண்ட்ஸ். நான் பேசுகிறது எந்த அளவுக்கு கேட்கும்னு தெரியல. இங்கேருந்து பேசிக்கிட்டே இப்படி பார்த்தீங்கன்னா எதிர்க்க பாருங்க, நான் 2x பலாப்பழம் தெரியுதா? அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பலாப்பழம் வந்து என்னை வெறுப்பேற்றுது. பலாப்பழம் நாங்கள் பார்த்தே பல வருஷங்கள் ஆகுது. இங்கே ஒரு மரம் பாருங்களேன், எவ்வளோ பெருசு அப்பாடி, செம. எனக்கு நாளைக்கு மார்னிங் வியூ எப்படி இருக்கும்னு தெரியல, சூப்பராக இருக்க போகுது. எப்படி இருக்குது பரோட்டா குருமா? நல்லா இருக்குதா? பரவாயில்ல, சாப்பிடு. அடுத்தது சாப்பிட எடுத்து. டிஷ்யூ வேணுமா? வீட்டுக்காரம்மா சூப்பராக இருக்குது குருமா. நல்லா இருக்கா ஐஷோ? ரொம்ப நேரம் அந்த ட்ராவலில் வந்தது. ஐயோ, அதாவது நம்ம அந்த ட்ராவல் பண்ணிட்டு ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது ஐயோ கடவுளே இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லாம் வருமானு ஒரு தோணும். ஆனால் அந்த மேலே வந்தோடனே அந்த ஒரு சில்னஸ், அந்த இயற்கை காட்சிகள்லாம் அட, அந்த இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அந்த ஒரு பலனை அடைஞ்ச மாதிரி என்னமோ வளர்றோம் பாருங்க. சாப்பாடு நல்லா இருக்கு. நம்ம அடுத்த டிஷ் என்னன்றது பார்ப்போம். வா, அந்த காலத்தில் அந்த சிவாஜி படத்தில் சாதெல்லாம் போட்டுக்கிட்டேன். நாங்க தங்கிருக்கிற இடத்துலயே பாருங்க, மிளகு செடி நீட் 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 நீட்டா இருக்கு. நாட் பிளக்கிங் நாட் அளவு போட்டுருக்காங்க. நல்ல
இந்த மாதிரி மூலிகை செடிகளோட காற்று பார்த்தாலே இதை நல்லா இருக்குன்னு வாங்க. உங்களுக்கு ஏதாவது தோணுதா? தோணல, எனக்கு தோணல. இந்த பார்த்தீங்களா, இது ஒரு பேம்ப வீடு. கீழே வந்து ஜமகாலம், மேலே வந்து பெட்ஷீட்டு. ஜெதர்ஸ் இந்த வாட்டர் பில் எடுத்துக்க கையில் வாங்க, அங்கே போய் உட்காரலாம். நம்ம வீட்டில் லைட் எல்லாம் போட்டு வச்சுக்கிறோமா? ஈவினிங்காக ஒரு வாக் போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம், கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ரூம்லேயே பார்த்தீங்கன்னா டின்னரும் சாப்பிட்டுட்டோம். வெளியில் போயிருக்கலாம், பட் இங்கேருந்து சரி நாளைக்கு எப்படியும் போதானே போகிறோம் அப்படின்றதுனால இங்கேயே சாப்பிட்டோம். ஸோ இன்னையோட பார்த்தீங்கன்னா இந்த வ்ளாக் வந்து எண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதே மாதிரி நாளைக்கு என்ன நடக்குதுன்றது செப்பரேட் வ்ளாகில் பார்ப்போம். இது வந்து ஆக்சுவலி நாளைக்கு இந்த ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு வேறு இடத்துக்கு போகிறோம். ஸோ அங்கே போய் என்ன நடக்குது அப்படின்றது மூணார் சைட் சீயிங் அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஹோட்டல் ரூமுக்கு போவோம். ஸோ அங்கே போய் பார்ப்போம். அது வரைக்கும் பாய் பாய். பாய் சொல்லுங்க. பாய் 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 பாய்.